நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக கனடா நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். அதை இந்த ஆண்டு அவர் பேசுகிற போது 18ஆம் தேதி நினைவுபடுத்தி பேசினார். ஆத்திரமுற்ற சிங்கள அரசு அங்கே அவர்களை அழைத்து, கனடா நாட்டு தூதரை அழைத்து, நீங்கள் இப்படி எங்களுடைய நாட்டு பிரச்சனையிலே நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஆனால் கனடா அதற்கு அசைந்து கொடுக்கவில்லை. எப்படி அர்மீனியாவிலே நடைபெற்ற படுகொலைக்கு ஜெர்மனி நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அதை போல ஈழத்தமிழர்களுக்காக கனடா இன்றைக்கு கண்டனம் தெரிவித்ததை போல, இனப்படுகொலையை சுட்டிக்காட்டியதை போல, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த இனப்படுகொலையை சுட்டிக்காட்டி இந்த படுகொலைக்கு காரணமான சிங்கள அரசுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் உள்ளே அடைபட்டு கிடக்கின்ற தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அது உலகம் பூராவிலும் நடத்தப்பட வேண்டும். இதைத்தான் தீர்வாக வைத்திருக்கிறோம். இந்த கடற்கரையில், தமிழர் கடற்கரையில், தமிழர் கடலினுடைய கடற்கரையில் இங்கே வந்து ஒளிச்சுடர்களை தூக்கி பிடித்து, இந்த ஒளிச்சுடர் எப்படி எங்கள் நெஞ்சிலே அணையாமல் இருக்கிறதோ அதை போல ஆண்டுதோறும் வருவோம். இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி, சுதந்திர தமிழீழ சுடர் ஓங்கி ஒளிவிடுகிற வரை இந்த கடற்கரைக்கு வருவோம். இந்த அனுமதி கொடுத்த தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான தோழர்கள், தமிழீழ உணர்வாளர்கள் இன்றைக்கு இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த உணர்வு பட்டு போகாமல் அது மென்மேலும் சுடர்விட்டு பிரகாசிப்பதற்கு நாம் குரல் கொடுப்போம். தமிழீழத்திற்கு வழி அமைப்போம். சுதந்திர தமிழீழத்திற்கு பாதை அமைப்போம். சுதந்திர தமிழீழத்தை உலகம் இதுவரை கண்டும் கேட்டுமிராத மாவீரத்தை நிலைநாட்டிய, எங்கே சமர்க்களங்களிலே மிகப்பெரிய போர்களிலே நிலைநாட்டிய மேதகு பிரபாகரனுடைய படைகள் செய்ததைப் போல யாரும் செய்தது கிடையாது. பிரபாகரனுடைய புகழ் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். தமிழனுக்கு உலகத்திலே ஒரு முகவரியை எடுத்துக்காட்டியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள்தான். அவருடைய புதல்வர் பாலச்சந்திரன் சின்னஞ்சிறு பிஞ்சு அவர் ஈவிரக்கமில்லாமல் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய படமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் நாம் மலர்களை தூவினோம். சுதந்திர தமிழீழம் மலரட்டும், சிங்களர் கொட்டம் ஒளியட்டும், சிங்களர் கொட்டம் அழியட்டும், தமிழ் ஈழம் மலரட்டும். அந்த நாள் வெகு தொலைவிலே இல்லை. இந்த ஏற்பாட்டை செய்த மேதகு பிரபாகரனுடைய புகழை நெஞ்சிலே நிறுத்தியிருக்கிற மே 17 இயக்கத்தோழர்களுக்கு, குறிப்பாக தம்பி திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தமிழர்கள் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு, மலர்க தமிழீழம், மலர்க தமிழீழம், மலர்க தமிழீழம் என கூறி முடிக்கிறேன். பெரிய செய்தியா இல்லைங்க. ஆமா, இப்போ சம்மன் பண்ணி சேர்த்துறீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அத்திரமொத்தமும் இன்னை வந்து வருவோம்னு சொன்னதும் ரொம்ப பேசிட்டு இருந்துச்சு. அரசு பேசிட்டு இருக்கீங்க.
பண்ணுவேன்.